ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பிரியாணி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சீக்கிரம் பார்த்துடலாம். பிரியாணிங்கிறது அரிசி, மசாலா பொருள், முட்டை, ஆடு மாடு இறைச்சி, கோழி இறைச்சி, மீன், காய்கறி, இறால் இந்த மாதிரி எல்லாமே போட்டு சமைக்கிறது தான் பிரியாணி. ஸோ பிரியாணி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, பிரியாணி சமைக்கும் முறை வந்து பார்சீகத்தில் தோன்றி அந்நாட்டு வணிகர் மூலமாக தான் தெற்காசியா நாட்டுக்கெல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பிரியாணி சமைக்கும் முறை இந்தியாவிலேயே உருவானது தான், இந்தியாவுக்குன்னு தனி ஸ்பெஷலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென்கிழக்கு, தென்னாசியா, அரபு நாடுகள் இந்த மாதிரி மேலே நாடுகள் எல்லா நாடுகளையும் சேர்ந்த மக்கள் அதிகமாக வகை வகையான பிரியாணியை சாப்பிட்றது தான் அதிகமாக விரும்புவாங்களாம். ஸோ நெய், ஜாதிக்காய், மிளகு, கிராம்பு, ஏலக்காய், கருவா, பட்டை இலைகள், கொத்தமல்லி, புதினா இலைகள், இஞ்சி, வெங்காயம், பூண்டு இப்படி எல்லாமே கலந்தது தான் பிரியாணின்னு சொல்கிறாங்க. தாளித்த பொருட்களும் இதில் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, இறால், மீன் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தயிர் பச்சடியோடு கொடுக்கறது தான் பிரியாணியோட ஸ்பெஷலே. திருமண ஸ்டைல் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பிரியாணி அதாவது சொல்லப்போனால் ஆம்பூர் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, சங்கரன் கோயில் பிரியாணி, பட்கல் பிரியாணி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன பிரியாணி கேட்டோன்னே நான் ருசியாக இருந்தா, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபோமினியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நன்றி, வணக்கம்.